ஹலோ கைஸ், வெல்கம் டு ஏடி ஜினிமே. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ டிராகன் பால் எபிசோட் 76, 77 அண்ட் 78 தான். இதுக்கு முன்னாடி எபிசோட் 1லேருந்து 75 வரைக்கும் போட்டாச்சு. அது பிளேலிஸ்ட்டாக சிங்கிள் பிளேலிஸ்ட்டாக வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, மேலே ஐ பட்டன் லிங்க் இருக்குது, மறக்காம செக் பண்ணி பாருங்கள். அப்போ தான் வீடியோ கிளியராக உங்களுக்கு புரியும். புதுசாக போனால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுற பெல் ஐக்கான் இருக்கும் பக்கத்தில், அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கிட்டீங்க. அடுத்தடுத்து போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்கள் ஃபோனை தெரிய வரும். வாங்க கைஸ் ரொம்ப பேசாமல் வீடியோக்குள்ள போகலாம். வீடியோட ஸ்டார்டிங்கில் வந்துட்டு என்ன காமிக்கிறாங்கன்னா, ஏற்கனவே சண்டை போட்டுட்டு இருந்தாங்க, அந்த பக்கம் ஒரு கட் பண்ணி ஒரு சேட்டிலைட்டை காமிக்கிறாங்க எடுத்துக்கு வெளியே. அந்த சேட்டிலைட்லேருந்து வர சிக்னலை வந்துட்டு இங்கே ஒரு ஆண்டனா வச்சு பார்த்தா நம்ம பிலாசாமோட ஆளுங்க ஏதோ பண்ணிகிட்டு இருக்கானுங்க. அந்த டிவியில் தான் பார்க்குறானுங்க. ஒரு காலை சரி பண்ணிட்டு இருக்காங்க. அந்த சைடு பார்த்தா பிலாசாமோ ரோபோட் சூட்டு மாதிரி அதுக்குள்ள உட்காந்துருக்கான். அது செம்மையாக கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கா, அடிச்சு நொறுக்கிறான். பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்குது அந்த சூட்டு. அப்போ என்ன ஆகுது, நான் வந்துட்டு கோகு அடி வாங்குறது இங்கேருந்தே சிக்னலை வச்சு பார்க்குறாங்க. ஏன்னா டிராகன் பால் ட்ராக் பண்ணுறது மூலமாக கோகு எங்கே இருக்காங்கிற இடத்த கண்டுபிடிச்சி கோகு அடி வாங்குறத பார்க்குறாங்க. அதோ அப்போ வந்துட்டு என்ன ஆகுதுன்னா, கோகுடைய வீக்னஸ் அவரோட வாளுன்றது இவங்களுக்கு தெரிஞ்சிருது. இப்போ நான் அந்த பிலாசாம செம்ம சந்தோஷப்படுறான். நம்மளுக்கு வந்துட்டு இப்போ ரோபோட் இருக்குது, ரோபோட் வச்சு அவன் தோக்கடிச்சான், ப்ளஸ் வீக்னஸ் என்னன்னு தெரிஞ்சு போச்சு, அவன் வாழ் தான் அப்படின்ற மாதிரி தெரிஞ்சோன்னு. அப்போ என்ன பண்ணுறான், அவன் பேசிட்டு இருக்கும் போது வந்துட்டு அந்த டிராகன் பாலை வந்துட்டு ஒரு பொட்டிக்குள்ள மாதிரி அடைச்சி வச்சிருக்கான். பார்க்க ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்குது. இதுக்குள்ள தான் செவன்த் டிராகன் பால், ஒன் ஸ்டார் டிராகன் பால் இருக்குது. இந்த டிராகன் பால் தான் நம்ம கோகுவும் தேடிக்கிட்டு இருக்கா. இதுக்குள்ள இருக்கிற யாரையும் கண்டுபிடிக்க முடியாதுன்றான். ஏன்னா அது வந்துட்டு ஒரு ஷீல்டு மாதிரி, எந்த ரேடாராலையும் இந்த டிராகன் பால் எங்கே இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அப்போ வந்துட்டு டக்குன்னு அவங்க அடியால் அந்த பொண்ணு இருக்கா, அவள் என்ன சொல்கிறான்னா, வந்துட்டு ஒருவேளை சார் இந்த மாதிரி வந்துட்டு ஒருவேளை ஜெயிச்சிட்டான், அந்த போட்டி எல்லாத்திலையும் ஜெயிச்சிட்டான். ஜெயிச்சதுக்கப்புறம் போயிட்டு அந்த ஃபார்ச்சூன் டெல்லர் பாபாட்ட கேட்டானா, ஃபார்ச்சூன் டெல்லர் பாபா நம்ம எங்கே இருக்கோன்றத சொல்லிடுவாங்களே அப்படின்னா, அவன் ஜெயிச்சா தானே, அவன் இப்போ தோக்கிற நிலை மேலே தான் இருக்கான் அப்படின்னு சொன்னே. அப்படியே வந்தாலும் பார்த்துப்போம், அவன் அடிக்கிறதுக்கு நம்ம ரெடியாக இருக்கும், அவன் வால் தான் வீக்னஸ் தெரிஞ்சு போச்சுன்ற மாதிரி சந்தோஷப்படுறாரு. அப்போ நான் இந்த பக்கம் காமிக்கிறாங்க, போட்டு அவங்க கிராண்ட் பா, அதாவது வந்துட்டு கோகுவோட தாத்தா அவனோட பேரனே போட்டு டம்மு டம்முன்னு அடிக்கிறாரு. தரையில் போட்டு சொல்லி அடிச்சிருக்காரு வாழை வச்சு. கோகுவால் எதுவுமே பண்ண முடியல. அவங்க வந்துட்டு இப்போ புல்மா டென்ஷன் ஆகிறாங்க, நீங்கள் எதுவுமே பண்ண மாட்டீங்கன்னா, அவன் கிராண்ட்பாவே அவன் தாத்தாவே எதுக்கு அவனை போட்டு அடிக்கிறாங்க, நீங்கள் எதுவுமே கேட்க முடியும். மாசரோஷி பார்த்து கேட்டோன்னே, கோகுவோட கையில் தான் கோகுவால் கண்டிப்பாக தாக்கு பிடிக்க முடியும், அவனுக்கு எதுவும் ஆகாதுன்ற மாதிரி சொல்கிறார் மாசரோஷி. பேசிக்கிட்டு இருக்கும்போது அதான் டக்குன்னு வால் கட் ஆயிருது. கோகுவோட வால் அப்படியே கையோட வந்துருது. அதான் அவங்க தாத்தா கையில் வச்சு நிற்கிறாரு. கோகு கதர் நான் வழி தாங்க முடியாமல் ஐயோ ஐயோன்னு சொல்லிட்டு பார்த்தா வால் கட்டணுன்னே கோகு சரியாயிட்டாரு. டென்ஷனே கத்துறாரு, எதுக்கு என் வாழை பிச்சிருந்தீங்கன்ற மாதிரி. அப்போ இந்த மாதிரி எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க, நான் இப்போ கோகு சரியாயிட்டான் அப்படின்ற மாதிரி. அப்போ கோகு இப்போ வீக்னஸே கிடையாது, யாராலையும் எதுவும் பண்ண முடியாது கோகுவை. பார்த்தா கோகு திரும்பி சண்டை போடலாம் நிற்கிறார். நின்றுன்னே அவன் டக்குன்னு சரண்டர்னு சொல்லிடுறான், நான் தோல்வியை ஒத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. ஆப்போசிட் நிற்கிறது வேறு யாரும் கிடையாது, நம்ம கோகுவுடைய தாத்தா தான். ஆனால் அது இன்னும் கோகுக்கு தெரியல. யோசிக்கிறாரு, ஏன் சார் அதுக்குள்ளே தோல்வி ஒத்துக்கிட்டீங்கன்னு யோசிக்கிறாரு. கோகு இந்த மாதிரி யோசிச்சோன்னா டக்குன்னு, இல்லை உங்களை நான் வந்துட்டு எங்கேயும் பழக்கப்பட்ட ஆள் மாதிரி தான் தெரியுது, உங்கள் ஸ்மெல்லு கூட எனக்கு ஏற்கனவே ரொம்ப பழக்கப்பட்ட ஸ்மெல்லாக தான் இருக்குது அப்படின்னு சொன்னேன். அப்போ டக்குன்னு அவர் வந்து சொல்கிறாரு, இந்த மாதிரி கோகு நீ கடைசி தடவை பார்த்ததை விட ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கே, வேறு கொஞ்சம் டைமில் இவ்வளோ ஸ்ட்ரென்த் ஆகிட்டு எப்படி கோகு அப்படின்ற மாதிரி கேட்டோன்னே. ஆமாம் ஏன்னே எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி கோகு கேட்குறாரு. அப்போ அந்த மாதிரி அவர் எதுவுமே பதில் சொல்லாமல், அந்த டெய்லி தான் அவனுடைய ஒரே ஒரு இந்த வால் தான் அவனுடைய ஒரே ஒரு பலவீனமாக இருந்துச்சு, அதே நீ வந்துட்டு ஒரு நாள் அதை நீ வந்து முறியடிப்பேன்னு நான் நினச்சேன், அதை ஒன்று ஒரு ஒன்ட்டு நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன் அப்படின்னு மாதிரி கோகு சொன்னோடனே, என்னது அது வாய்ப்பே இல்லை நீங்கள் அப்படின்ற மாதிரி சொல்ல வராரு. இப்போயாவது கண்டுபிடிச்சி இந்த மாஸ்க்கை போட்டு உள்ளே கசகசன்னு இருக்கடா அப்படின்னு மாஸ்க் கழட்டுறாரு. பார்த்தா கோகு டக்குன்னு, கிராண்ட்பா நீங்களான்னு சொல்லி செம்ம எமோஷன் ஆகிறாரு. வேகமாக ஓடி போயிட்டு டக்குன்னு கட்டி பிடிச்சி அவ்வளோதான் அழுக ஆரம்பிச்சிடறாரு கோகு. எங்கே போனீங்க உங்களாம் எங்கெங்கெல்லாம் தேடணும் தெரியுமான்னு அழுகிறாரு கோகு. ஏ எதுக்கடா அழுகிற, என்னாச்சுன்னா தான் வந்துட்டில்ல, ஏன் அழுகிற, அழுகுது நீ பாட்டு அப்படின்னு அவங்க கிராண்ட்பா சொல்கிறாரு. அதான் நம்ம கோகுவோட தாத்தா சொல்கிறாரு. புல்மாவும் அழுகிறாங்க, எல்லாருமே ஒரு மாதிரி கண் கலங்கிட்டாங்க. கோகுவன் அப்படி பார்த்ததே கிடையாது அப்படின்ற மாதிரி. கோகுக்கு தான் வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமே அவரோட கிராண்ட்பா தான். பார்த்தோன்னே செம்ம சந்தோஷமாயிட்டாரு, எமோஷனாக அழுக ஆரம்பிச்சிடுறாரு. நம்ம யாம்சாவும் சொல்கிறாரு, என்ன தான் 1000 இருந்தாலும் அவன் சின்ன பையன்தான், ரொம்ப ஸ்ட்ரென்த்தாக தான் அவன், சின்ன பையன் தான், மனசும் அப்படி தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி யாம்சா சொல்கிறாரு. அப்போ வந்து கோகுவோட கிராண்ட்பா சொல்கிறார், இந்த மாதிரி உன் வாழை எடுத்து பிச்சதில் உனக்கு எதுவும் வழி எதுவும் இல்லையே சரியாயிருச்சா அப்படின்னு மாதிரி கேட்டேன்னா, அது ஒன்றும் இல்லை கிராண்ட்பான்னு சொல்லிட்டு கண்ணை தொடச்சிக்கிட்டே அழகாக கோகு சொல்கிறாரு. அப்போ வந்துட்டு நீ இவ்வளோ பலசாலியாக இருப்பான எதிர்பார்க்கல, என்னையே நீ தோக்கடிச்சிட்ட, நீ ரொம்ப பலசாலி, மாஸ்டரோஷி தானே ட்ரைனிங் எடுக்கிறானே, ஆமாம் அப்படின்ற மாதிரி கோகு சொல்கிறாரு. டக்குன்னு கோகு அந்த பக்கம் பார்த்தோன்னே மாஸ்டரோஷி நின்றோடனே அப்படியே வந்துட்டு, ஏன்னா மாஸ்டரோஷி வந்துட்டு நம்ம கிராண்ட்பா கோஹான், அதாவது கோகுவோடைய தாத்தாவான கோஹானுக்கும் அவர் மாஸ்டர் தான். டக்குன்னு பார்த்தோன்னே அப்படியே வந்துட்டு மரியாதை செலுத்துகிற விதமாக வந்து கையை வச்சு கும்பிட்டுட்டு, உங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு மாஸ்டரோஷி, நல்லா இருக்கீங்களா அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாரு. ஆனால் நல்லா இருக்கேன், நீ எப்படி இருக்கன்ற மாதிரி கேட்குறாங்க. இவங்க ரெண்டுக்கும் பேசிகிட்டு இருக்கும் போதே வந்து புல்மா கேட்குறாங்க, என்னன்னா வந்துட்டு இந்த மாதிரி கிராண்ட்பாவோட தாத்தா இறந்துட்டு தான் சொன்னீங்க, அவர் திரும்பி உயிரோடு வந்திருக்காரு அப்படின்ற மாதிரி கேட்டோன்னே, கோகுவும் கேட்குறாரு, கிராண்ட்பா நீங்கள் திரும்பி உயிரோடு தானே வந்துட்டீங்க அப்படின்னோடனே, இல்லை கோகு இது வந்துட்டு வெறும் ஒரே ஒரு நாளைக்கு தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அப்போ வந்துட்டு இவங்க சொல்கிறாங்க, அதாவது ஃபார்ச்சூன் டெல்லர் பாபா என்ன சொல்கிறாங்கன்னா, நான் வந்துட்டு ஒரு இன்னொரு உலகம் இருக்குது, இறந்தவங்களுக்கு ஒரு உலகம் இருக்குது, அந்த உலகத்துக்கு என்னால் போயிட்டு ஈஸியாக திரும்பி இங்கே வர முடியும். அப்படி போனப்போ வந்துட்டு நான் எப்பயுமே வந்துட்டு நிறைய ஃபைட்டர்ஸை தேடுவேன், வேர்ல்டுலேயே இருக்க பெரிய மார்ஷியல் ஆர்ட்ஸ் ஃபைட்டர், இறந்து போன ஃபைட்டர்ஸை, அப்படி இருந்த ஒரு மாஸ்டர் தான் வந்து கோஹான்,
இவரை நான் கூட்டிட்டு வந்து சண்டை போடுறதுக்காக வந்தேன், இவர் வந்துட்டு முன்னாடி சொல்லியிருந்தார் இந்த மாதிரி வந்துட்டு பால் வச்சுட்டு ஒரு பையன் வருவான் வந்தானா என்ன கண்டிப்பாக கூப்பிடுங்கிற மாதிரி சொன்னார், அதுக்காக தான் அப்போ நான் கூப்பிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் அது அவருடைய பேரனாருக்கும் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படின்னு மாதிரி அவங்க சொல்கிறாங்க. அப்போ வந்து மாஸ்டர் ரோஷிக்கு தேங்க்ஸ் சொல்கிறார் இந்த மாதிரி கோகோவுடைய தாத்தாவான கோஹான் என்ன சொல்கிறாருன்னா, அவனுக்கு வந்துட்டு வாழ்க்கையில் மார்ஷியல் ஆர்ட்ஸில் மட்டும் இல்லாமல் வாழ்க்கையிலே ஒரு நல்ல ஒரு முன் உதாரணமாக இருந்ததுக்கு ஒரு மாஸ்டர் ஆனதுக்கு ரொம்பவே நன்றி அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இல்லை இல்லை இல்லை, அவனுக்கு நான் வெறும் வந்துட்டு பேசிக்ஸ் மட்டும் தான் கற்றுக் கொடுத்தேன்ற மாதிரி மாஸ்டர் ரோஷி சொல்கிறாரு. அப்போ வந்துட்டு என்ன சொல்கிறாருன்னா, நான் வந்துட்டு எதிர்பார்க்கவே கோகு இவ்வளோ போகிறாவான்னு சொல்லிட்டு நான் வெறும் பேசிக்ஸ் தான் சொல்லி தந்தேன், நான் லைட்டாக வந்துட்டு லைட்டாக மேலாப்பில் தான் சொல்லி தந்தேன், மிச்சத்தில் அவனே பயங்கரமாக கற்றுக்கிட்டு இவ்வளோ பெரிய ஆளாக வளர்ந்துருக்கிறான், இவ்வளோ சக்தி வாய்ந்த ஒரு ஆளாக இவ்வளோ ஸ்ட்ரென்த் இருக்குதுன்னா அது வந்துட்டு அவனுடைய ஓன் அவனுடைய சொந்த முயற்சினால் தான் அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கான் கோகுன்ற மாதிரி சொன்னோன்னே கிராண்ட்பா ரொம்ப, அதாவது வந்து கோகுடைய தாத்தா ரொம்பவே சந்தோஷப்படுறாரு. அப்போ டக்குன்னு ஒரு பக்கத்தில் வந்துட்டு காதுகிட்ட வந்துட்டு கோகு பேது இந்த பெரிய குரங்காக மாறினானா அப்படின்னோடனே, ஆமாம் ஒரு தடவை டோர்னமெண்ட்டில் மாறினா நான் வந்துட்டு என்ன பண்ணிட்டேன்னா மூணை மொத்தமாக அழிச்சிட்டேன், அதனால வந்துட்டு இனிமேல் மாற மாட்டான் அப்படின்னு மாதிரி பேசுகிறேன். கோகு டக்குனு வந்துட்டு என்ன நீங்கள் குசு குசுன்னு பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா, கோகு தெரியாது அவர் தான் அந்த குரங்கா மாறினார்ன்றது. இப்போ வரைக்கும் தான் தாத்தாவை அவர் தான் கொண்டாருன்றது கோகுக்கே தெரியாது. அப்போ என்ன ஆகுதுன்னா வந்துட்டு கோகு வந்துட்டு ஒரு நிமிஷம் தாத்தா நான் போயிட்டு இந்த மாதிரி வந்துடுறேன்ற மாதிரி போயிட்டு வேகமாக போயிட்டு உங்களுக்கு ஒன்று எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிட்டு ட்ராகன் பால் இல்லாத 6 ட்ராகன் பால் எடுத்து வந்து காமிக்கிறாரு. இந்த மாதிரி நீங்கள் என்கிட்ட கொடுத்துருந்தாருக்கு பாருங்களோ, நான் ரொம்ப நாளுக்கு முன்னாடி ஒரு இடத்துல கண்டுபிடிச்சேன், இன்னும் நீ பத்திரமா வச்சிருக்கேன். ஆமாம் அப்படின்னு மாதிரி சொல்கிறார் கோகு. அப்போ வந்துட்டு கிராண்ட் பா அந்த மாதிரி அதாவது கோகுடைய தாத்தா கேட்குற எதுக்காக அதை சேர்க்கறோன்னே அப்போ பெரிய கதைன்ற மாதிரி புல்மா மொதல் ஆரம்பிக்கிறாங்க. எல்லாத்தையும் நடந்தது எல்லாத்தையும் சொல்கிறாங்க, கோகு மீட் பண்ணதுலேருந்து இப்போ வரைக்கும் என்ன நடந்துச்சிட்டு எல்லாத்தையும் சொல்கிறாங்க, ரெட்ரிபன் ஆர்மியை தோக்கடிச்சது எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. இந்த மாதிரி ஊப்பாவுடைய அப்பாவை காப்பாற்றுறதுக்கு தான் அதெல்லாம் பண்ணுறேன்னு கோகு நினச்சி ரொம்ப பெருமைப்படுறாரு அவர் தாத்தா. அப்படின்னா ஊப்பா அந்த மாதிரி சொல்கிறான்னா, எங்கள் அப்பா கூட எடுத்துகிட்டு வரதை விட அடுத்த தடவை எடுத்து வந்துக்கலாம், ஏன்னா நீங்கள் வந்துட்டு உயிரோட வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லணும்னா, இல்லை நான் அங்கே சந்தோஷமாக தான் இருக்கேன்ற மாதிரி சொல்கிறாரு ஊப்பா கிட்ட, அதாவது கோகுடைய தாத்தா. வந்துட்டு கிராண்ட்பா அதாவது கோகுடைய தாத்தா கிளம்புறாரு. கிளம்புறதுக்குமே நான் வந்துட்டு இருக்கிறதுலேயே எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும், அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருப்பேன், வாழ் திரும்பி வளரும் தெரியும், அதை இருக்கலே ஸ்ட்ராங்காக வளர்ப்பேன், எனக்கு வந்துட்டு வீக்னஸ் இல்லாத மாதிரி நான் ஆயிடுவேன், எனக்கு பலவீனமே இல்லாத அளவுக்கு நான் வளருவேன் அப்படின்ற மாதிரி வந்துட்டு கோகு சொல்கிறாரு. தெரியும் சொல்லுறது ட்ராகன் பால் எங்கே இருக்குன்னு பார்க்குறாங்க, அது ஒரு காரில் ரெட் கலர் காரில் வந்துட்டு மூவ் ஆகிட்டு இருக்கு. கார் எங்கே இருக்குன்னு கேட்டு கோகு அப்படியே அந்த காரை நோக்கி போயிட்டு இருக்காரு. அங்கே போனதுக்கப்புறம் தான் தெரியுது அந்த காருக்குள்ளே இருக்கிறது பிலாப் சாமான்றது, அவர் தான் எம்பரர் பிலாஃப் அரண்டுறாரு. திரும்பி இந்த பையன் நான் எப்படா தேடி நம்மளை வந்தான் அப்படின்னு சொல்லி செம்ம டென்ஷன் ஆறாரு. பார்த்தா ஒரு டீல் போட்டுக்கணும் பிலாப் சாமான் அந்த பாலை கொடுத்துன்ற மாதிரி கோகு சொன்னோன்னே, இதே நான் நல்ல டீல் சொல்கிறேன், ஒருவேளை நம்ம ரெண்டு பேரும் சண்டை வைப்போம், அதாவது வந்துட்டு இவங்க மூணு பேர் கோகு ஒரு ஆள், ஜெயிக்கிறவங்க வந்துட்டு இப்போ நீ ஜெயிச்சேன்னா அந்த பால் நீ எடுத்துகிட்டு போ, நான் எதுவுமே உன்னை கேட்கப்படுறது, திரும்பி நான் பாலத்தில் வரமாட்டேன், ஒருவேளை நான் ஜெயிச்சேனா உன்னருக்கு 6 பாலம் என்ன கொடுத்துடணுன்னு, அது நடக்காத விஷயம் அப்படின்ற மாதிரி சொல்கிறார் கோகு. சரி ஓகே நான் தோக்க போகிறதே கிடையாது பார்த்துடலான்ற மாதிரி கோகு ஸ்டார்ட் பண்ணுறது ஃபைட்டை. அப்போ என்ன ஆகுது, நம்ம வந்துட்டு கோகு அடிக்க பார்க்குறாரு, அது மேலே அடியே விடுகிற அந்த ரோபோட் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கு, கல்லெல்லாம் தூக்கிறீர்கள் எதுவுமே ஆக மாட்டேங்குது. நான் வந்து கோகுவை பிடிச்ச அவருடைய பின்னாடி வால் இல்லைன்றது தெரிஞ்சிருது. கோகுவை பிடிச்சி பார்க்குறாங்க வாழையே காணும். அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா பின்னாடி வாழை வந்து பேண்ட்டை எரிச்சிட்டு அப்போ பார்க்குறாங்க உள்ளே வாழ் இருக்கானு, உள்ளேயும் வாழை காணும். அப்போ என்னன்னு கேட்டால் கோகு வாழைங்கிற மாதிரி கேட்குறானுங்க எல்லாருமே. இந்த மாதிரி கோகு சொல்கிறாரு அது வாழை எப்பயோ வந்துட்டு காணாமல் போயிருச்சு, அது வந்துட்டு அது நான் வந்துட்டு பிச்சு எரிஞ்சிட்டேன் ஒரு சண்டையில் பிச்சு காணாமல் போயிருச்சு அவ்வளோதான், அந்த வாழ் காணாமல் போயிருச்சுன்ற மாதிரி சொல்லிடுறாரு. அதான் வேறு வழியிலன்னு மூணு ரோபோட்டு ஒன்றா சேர்ந்து ஒரு ஃபார்மேஷனாக ஒரு பெரிய ரோபோட் மாதிரி ஆகுது. ஆனால் கோகு என்ன பண்ணுறாருன்னா காமேகா யூஸ் பண்ணி நடுவில் சென்டரில் அந்த ரோபோட்டை மட்டும் உடச்சிடுறாரு. அப்படியே இந்த செகண்ட் மிடில் யூனிட் ஒர்க் ஆகலைன்றதுனால என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ஆஸ்ட்ரிச் ஃபார்ம்ன்ற மாதிரி சொல்கிறாங்க. என்னன்னு பார்த்தா பார்க்க வித்தியாசமான ஒரு உரத்தில் மாதிரி ஆஸ்ட்ரிச் மாதிரி வந்துட்டு அப்படி தப்பிச்சு ஓட பார்க்குறாங்க. பார்த்தா போயிட்டு இருக்க வழியே வந்துட்டு கோகு மேலே ஒரு மிசைல் அதாவது வந்துட்டு ஒரு ஏவுகணை லான்ச் பண்ணுறாங்க. ஆனால் கோகு என்ன பண்ணுறாருன்னா அசல்ட்டை தட்டி விட்டுறாரு, திரும்பி அவங்க மேலே பட்டுருது. அப்போ நான் தான் அவங்க ட்ராகன் பாலை கேட்குறாரு, கோகுட்ட ட்ராகன் பாலையும் கொடுத்துட்றாரு, அவன் வேறு வழியெல்லாம் பிளாசமாக வேறு வழி கிடையாது, இதுமாதிரி அடி வாங்க முடியாது. கோகு வந்துட்டு என் சட்டை கிழிஞ்சிச்சு உன் சட்டையை தான் சொல்ல, அந்த நரியோடைய சட்டையை அதாவது வந்துட்டு இந்த பிளாசமா ஆளில் ஒருத்தருக்கான அந்த நரி அவனோட சட்டையை வாங்கி மாட்டிகிட்டு வந்துட்டார். அங்கேருந்து நேராக அவர் ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ண போகிறாரு, அது வந்து ஃபார்ச்சூன் டெல்லர் பாபா இருந்தாங்களா அந்த இடத்துக்கு போகிறாங்க. அங்கே போயிட்டு பார்க்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் அங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. கோகோ உனக்கு தான் ஆளுநர் எனக்கு தான் எனக்கு நான் போகுதுன்ற மாதிரி கோகு சொல்லிட்டு நான் கடைசி டம்பளையும் எடுத்துட்டேன்னு சொல்லி செம்ம சந்தோஷப்படுறாரு. அப்போ வந்துட்டு நான் கொஞ்ச நேரத்தில் வந்துடுறேன்னு சொல்லிட்டு நம்ம ஊப்பா மட்டும் கூட்டிட்டு அவள் அதாவது அந்த கரியன் டவருக்கே போகிறாங்க. கரியன் டவர் இருந்துச்சு பார்த்திங்களா அந்த இடம், அந்த இடத்துக்கு போகிறாங்க. அப்போ என்ன ஆகுது, நான் வந்துட்டு அங்கே போயிட்டு எல்லா ட்ராகன் பாலும் அப்படியே பையில் வந்து கொட்டுறாரு. 7 ட்ராகன் பாலும் சேர்ந்தோன்னா அங்கே ட்ராகன் வருது. அப்போ வந்து கோகு இந்த மாதிரி சொல்கிறாரு, கோகு வந்து அந்த விஷயம் கேட்க விரும்பல, கோகு இந்த மாதிரி சொல்கிறார் அந்த சின்ன பையன் விஷயம் கேளுங்க அப்படின்ற மாதிரி அந்த ட்ராகனை பார்த்து சொன்னேன். ஏ சின்ன பையன் விஷயம் சொல்லுன்ற மாதிரி அந்த ட்ராகன் சொல்லுது. உடனே ஊப்பா வேமா ஓடி வந்துட்டு அந்த ட்ராகனை பார்த்து திரும்பி பயந்துட்டு அப்படியே ரிவர்ஸ் ஓடிடுறாரு. அப்போ வந்துட்டு கோகு கேட்குறேன்னு சொல்லிட்டு கோ நானே கேட்குறேன் நீ பயப்படாத மாதிரி ஏன்னா கடை அவன் வேமா வந்து ஊப்பா ஓடி வரான், திரும்பி ஓடி வந்துட்டு இந்த மாதிரி எனக்கு ஒரு அப்பா இருந்தார் அவர் இறந்துட்டாரு ஒரு கெட்டவன் கொண்டுட்டான், எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது, எங்கள் அப்பாவால் எங்கள் அப்பா இல்லாமல் என்னால் இருக்க முடியாது, ப்ளீஸ் எங்கள் அப்பாவை ஒரு நாள் திரும்பி எடுத்துகிட்டு வர முடியுமா ட்ராகனை பார்த்து கேட்டேன். கண்டிப்பாக அப்படின்ற மாதிரி சொல்லுது.
பார்த்தா சொன்னோடனே அப்படியே மறைஞ்சிருது. பார்த்தா அங்கேருந்து அப்படியே அந்த அந்த அவங்க அப்பா புதைச்சாங்க பார்த்தீங்களா, ஊப்பாவோட அப்பா அவனை போறா புதைச்ச இடத்த வந்து அப்படியே ஆடுது டகடகுன்னு அவங்க அப்பா எந்திக்கிறாரு. என்ன ஊப்பா வேமா ஓடுறான் அப்பா அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டே வேமா ஓடி போய் கட்டி பிடிச்சிக்கிறான். அப்போ என்ன நான் வந்து டிராகன் போனதுக்கப்புறம் வந்துட்டு அப்படியே டிராகன் பால் எல்லாமே வந்துட்டு பிரிய ஆரம்பிக்குது. இந்த கோகு கரெக்டாக அது பறக்கிறதுக்கு முன்னாடி வேகமாக குதிச்சு அந்த கரெக்டாக ஃபோர் ஸ்டார் டிராகன் பால் மட்டும் எங்கே இருக்குன்னு பார்த்துட்டு அந்த ஃபோர் ஸ்டார் டிராகன் பால் எடுத்துடுறாரு, கையில் பிடிச்சிடுறாரு. பார்த்தா இப்போதைக்கு அது கல் மாதிரி தான் தெரியும், ஒரு வருஷத்துல எப்பயும் போல நார்மல் ஆயிரும். ஏன்னா எப்படி இருந்தாலும் அதுக்கு அவங்க கிராண்ட்பா உடையது, அதனால வந்துட்டு கோகுவோட தாத்தா உடதுன்றதுனால என்னைக்கா இருந்தாலும் கோகு வாழ விட்டு கொடுக்க முடியாது. அதனால அந்த ட்ராகன் எடுத்து வச்சுக்கிட்டார் அவரு. அங்கேருந்து நேராக வந்துட்டு ஊப்பாக்கும் அவங்க அப்பாவோட போராக்கும் வந்துட்டு பாய் பாய் சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாரு. நேராக வந்துட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற இடத்துக்கு, அதாவது இந்த ஃபார்ச்சூன் டிராவலர் பாப்பாவுடைய பேலஸ் அதாவது அந்த கோட்டைக்கு வராங்க. கோகு வந்துட்டு பார்க்குறாரு, பார்த்தா அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் அங்கே இருக்காங்க. கோகு வந்துட்டு அப்படின்னு சொன்னோன்னே முதல் கோகுக்கு அர்ஜென்ட்டாக டாய்லெட் வருது, அங்கே இருக்க தண்ணியில் போய் அடிச்சிருக்காரு. சாரி ஃபார்ச்சூன் டிராவலர் பாபா அப்படின்ற மாதிரி கோகு சொல்லிடுறாரு, மன்னிச்சிருங்க அப்படின்ற மாதிரி. அடா பாவி தண்ணி நாசம் பண்ணிட்டேடான்னு ஃபார்ச்சூன் டிராவலர் பாபா கத்துறாங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா அவங்களாம் பேசிட்டு இருக்காங்க. யாம்ச்சா என்ன பண்ணுறாருன்னா நம்ம மாச ரோசிக்கிட்டே ட்ரைனிங் எடுத்துக்கலாம், மாச ரோசி கேட்குறாரு. முதல் வேணான்ற மாதிரி சொல்கிறாரு. சரி ரெண்டு பேர் இருக்காங்கன்ற மாதிரி சொல்கிற முதல் அப்போ சரின்னு சொல்லிட்டு சேர்த்துக்கிறாரு யாம்ச்சாவையும். அப்போ இந்த மாதிரி மாச ரோசிட்டு இந்த மாதிரி நான் திரும்பியும் உங்ககிட்டே ட்ரைனிங் எடுக்கலாமா, இல்லை கோகு நீ வந்துட்டு ஏற்கனவே என்னை விட பவர்ஃபுல் ஆகிக்கிட்டு இருக்க, இதுக்கு மேலே என்னால் எனக்கு உனக்கு வந்துட்டு ட்ரைனிங் கொடுக்க முடியாது, ஏன்னா வந்துட்டு நீ என்னோட ரொம்ப பவர்ஃபுல் ஆகிட்ட, இதுக்கு மேலே நீயே தான் அந்த உலகத்தை கற்றுக்கணும், அந்த உலகத்தில் என்ன இருக்குன்னு புரிஞ்சுக்கணும், நீயே வந்துட்டு ஒன்னே நீ பில்ட் பண்ணிக்கணும், இதுக்கு மேலே நீயே தான் வந்துட்டு ட்ரைனிங் பண்ணணும் தனியா அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே. அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு 3 வருஷத்துக்கு அப்புறம் தான் அவனை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே. 3 வருஷம் ட்ரைனிங்ற மாதிரி யோசிக்கிறேன், ஏன்னா 3 வருஷத்துக்கு அப்புறம் வந்துட்டு வேர்ல்டு டோர்னமெண்ட் நடக்க போது, அந்த வேர்ல்டு டோர்னமெண்ட்டில் திரும்பி கோகு பார்ட்டிசிபேட் பண்ண போகிறாரு. அதை ஏற்கனவே நம்ம பார்த்தோம்ல உலக சண்டை, அந்த ஃபைட்டில் வந்து திரும்பி நம்ம கோகு சண்டை போட போகிறாரு. அது வந்துட்டு இந்த தடவை நடக்க போது அதுக்கு வந்து 3 வருஷம் நீ ட்ரைனிங் எடுக்கணும் கோகு அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே. சரி ஓகேன்ற மாதிரி கோகு சொல்கிறாரு. அடுத்த தடவை பார்க்கும்போது கிரில்னு சொல்கிறாரு. அடுத்த தடவை பார்க்கும்போது உன்னோட ஹைட் ஆயிருவேன்டா கோகுன்ற மாதிரி கிரில்னு சொல்கிறாரு. அப்போ வந்துட்டு கோகுக்கு எல்லாருமே குட் லக் சொல்கிறாங்க. உன்னால் முடியும் கோகு, ட்ரைனிங் செம்மையாக பண்ணு அப்படின்ற மாதிரி எல்லாரும் வந்துட்டு கங்க்ராட்ஸ் பண்ணுறாங்க. அதை வந்துட்டு இப்போ என்கரேஜ் பண்ணுறாங்க. கோகுவும் எல்லாருக்கும் பாய் பாய் சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பலான்னு சொல்லிட்டு ரெடியாக இருக்காரு. ஃப்ளையிங் நிம்பஸை கூப்பிடுறாரு. ஆனால் டக்குன்னு மாசரோசி இல்லை வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறார். என்னாச்சு அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே, இந்த மொத்த உலகத்தையும் சுற்றிவா, ஆனால் வந்துட்டு உன் காலாலையுமே ஓடி நீந்தி நடந்து பறந்து அப்படின்ற மாதிரி நீ வந்துட்டு ஒன்னால என்ன பண்ண முடியும் அதை பண்ணி எந்த வெகிக்கிளையுமே யூஸ் பண்ணாத, அப்போதான் நீ ரொம்ப ஸ்ட்ராங் ஆக முடியும் அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே. கோகு மொதல் என்னது அப்படின்ற மாதிரி வந்து ரொம்ப ஆச்சரியப்படுறாரு. அப்புறம் ஓ சரி ஓகே பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு கோகு வந்துட்டு வேமா ஓட ஆரம்பிக்கிறார். எல்லாருக்கும் பை பை சொல்லிட்டு என்னடா அவன் சொன்னால் ஓட ஆரம்பிச்சிடறான் அப்படின்னு சொல்லிட்டு புல்மா யாம்சாலாம் பார்க்குறாங்க. விட்டால் தொடக்கூட முடியாது போலேயுமே, பயங்கர ஸ்ட்ராங்காக ஆகிட்டுருக்கான், ஏற்கனவே ஸ்ட்ராங்கு, இது வேறு 3 வருஷம் ட்ரைனிங்னா நம்மளால் அவன் கூட எது நிற்கவே முடியாது போலேன்னு சொல்லிட்டு யாம்சா கிளலாம் பயப்படுறாங்க. ஏன்னா கோகு உலகத்தை தான் காலாலே சுற்றி வர போகிறாரு, பயங்கரமாக ட்ரைனிங் எடுக்க போகிறாரு. இதுக்கு மேலே 3 வருஷம் வேறு லெவல் ட்ரைனிங்க்கு அப்புறம் கோகு வந்துட்டு டோர்னமெண்ட்டை சண்டை போட போகிறாரு. கோகு வேகமாக ஓடிக்கிட்டே இருக்காரு, அவரோட பயணத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. 3 வருஷம் வேறு லெவலில் ட்ரைனிங் பண்ண போகிறாரு. அதுக்கப்புறம் வந்து வேர்ல்டு டோர்னமெண்ட்லேயும் சண்டை போட போகிறாரு. அதுக்கப்புறம் என்னென்ன நடக்க போகுது, கோகு எப்படி வந்து இந்த வேர்ல்டு டோர்னமெண்ட்டில் அவர் தான் ஜெயிக்க போகிறார், அடுத்த டோர்னமெண்ட்டில் என்ன நடக்க போகுதுன்றதுலாம் அடுத்தடுத்த வீடியோ நம்ம கண்டிப்பாக பார்க்க வரோம். அதை பார்க்க நீங்கள் பெருசாக மனதெல்லாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, சப்ஸ்கிரைப் பண்ண கையோட பெல் ஐக்கானி கிளிக் பண்ணிக்கிறீங்க, அடுத்தடுத்து போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்கள் ஃபோனில் தெரியும். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள். அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது டிராகன் பால் ஃபேன்ஸோ கார்ட்டூன் ஃபேன்ஸோ அனிமோ ஃபேன்ஸோ அதாவது அனிமே ஃபேன்ஸோ யாராவது இருந்தாங்கன்னா மறக்காம அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அப்படியே அவங்க கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கலாம், அவங்க கண்டிப்பாக அவங்க பார்க்கும் சான்ஸ் இருக்குது. அப்படியே வந்து இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு அதை தோணுச்சு, ஏதாவது சொல்லணும், என்கிட்ட ஏதாவது சொல்லணும் நினச்சிங்க, நான் என்ன பற்றி ஏதாவது சொல்லணும் நினச்சிங்க, வீடியோ பற்றி ஏதாவது சொல்லணும் நினச்சிங்க, அவங்க டவுட் ஏதாவது இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட்டில் கேளுங்க, கண்டிப்பாக அதுக்கு நான் ரிப்ளை பண்ணுவேன் உங்களுக்கு. ஓகே கைஸ், அடுத்த எபிசோட மீட் பண்ணுவோம். பாய்.